ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா என்பிகேன்னு சொல்லக்கூடிய இருபது இருபது ஜீரோ பதிமூணு சொல்லக்கூடிய உரவத்தை பற்றி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேரில் வரும் ஃபேக்டாம்பர்ஸ் சொல்லிவிட்டு ஃபேக்ட் கம்பெனிலேருந்து வரும் ஸோ க்ரோமர் ஸோ அதுக்கப்புறம் இஃப்கோ கிரீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த என்பிகோ ஸோ பொதுவாக அந்த உரம் வந்து அடி உரமாக கொடுக்க சொல்லுவாங்க அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் கலையில் எடுத்தோடனே இந்த உரத்தை கொடுக்க சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்டாக இந்த உரம் வந்து கொடுத்தாலே செடி வந்து நல்லா ஒரு வளர்ச்சி தெரியும் ஸோ இது என்னன்றதை ஒரு கிளியராகவே பார்க்கலாம் விவசாயம் சார்ந்த தகவல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த என்பிகே இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லக்கூடிய இந்த உரம் ஸோ இதில் என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது இது ஏன் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து கொடுக்கணும் ஏன் இதை வந்து அடி அடியோரமாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஒரு வரி ஸ்டெப்பாகவே பார்க்க போகிறோம் இதில் வந்து நைட்ரஜன் வந்து இருபது பர்சன்ட் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருபது பர்சன்ட் இருக்குது பொட்டாஷ் வந்து ஜீரோ அப்புறம் சல்ஃபர் வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதை நைட்ரஜன் சொல்லக்கூடிய இருபது பர்சன்ட் பார்த்திங்கன்னா இது எந்த வடி எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் வந்து ரெண்டு பர்சன்ட்டாகவும் ஆகும் அமோனியம் சொல்லக்கூடிய இது பதினெட்டு பர்சன்ட்டாகவே இருக்குது ஸோ அந்த அமோனியமாக பதினெட்டு பர்சன்ட் இருக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசராக இருக்கும் அதாவது வந்து ஒரு சீரான அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சத்துக்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த உரங்கள் போட்டோடனே உடனே பச்சை எடுத்து உடனே வந்து செடி வந்து உடனே அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போக ஆரம்பிக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பேட் சொல்லக்கூடியது வந்து இருபது பர்சன்ட் இருக்கிறதுனால நமக்கு மெயினாக தெரியும் மணிச்சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பாஸ்பேட் வந்து இருபது பர்சன்ட் இருக்கிறதுனால ஸோ இதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா வேர் வளர்ச்சி இருக்கும் தண்டு வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தூர் வளர்ச்சிக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய பங்காகவே இருக்குது ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்குது சல்ஃபர் பதிமூணு பர்சன்ட் இருக்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இந்த மூணு காரணங்கள் முக்கியமாக இருக்கிறதுனால தான் இந்த என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஜீரோ ஜீரோ பதிமூணு உரங்கள் கொடுக்கறதுனால செடிகள் வந்து உடனே வந்து பச்சை எடுக்கிறோம் அதே மாதிரி உரமாக கொடுக்கறதுக்கு இது முக்கியமான மூணு விஷயங்கள் ஸோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்மோனியம் பாஸ்பேட் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க ஸோ அமோனியம் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா இது நாற்பது சதவீதம் இருக்குது அதேமாதிரி அமோனியம் சல்ஃபேட் வந்து அறுபது பர்சன்ட்டாக இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முழுமையான உரமாகவே இருக்கிறதுனால இது ஒரு வாட்டர் சாலிபில் ஃபெர்டிலைசராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா போட்டவனே உடனே கரைஞ்சி ஒரு சரியான அளவில் நமக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குது இதுதான் இந்த ஒரு என்பிகேன்னு சொல்லக்கூடிய இருபது இருபது ஜீரோ பதிமூணு உரத்தை பற்றியான ஒரு முழு தகவல் ஸோ இந்த தகவல் தேங்க் யூ